வெல்கம் பேக் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் உங்க கூட 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம நிறைய டைப் ஆஃப் குலாப் ஜாமுன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம சப்பாத்தி ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை கட் பண்ணி இல்லைனா நம்ம இந்த மாதிரி பிச்சும் போட்டுக்கலாம். போட்டு மிக்சி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பால் ஆடை சேர்த்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வெறும் பால் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு பால்ஸ் மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தியில் 3-4 பால்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் சிரப் வந்து 1:1 ரேஷியோ, அதாவது 1 கப் சுகருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளோட சப்பாத்தி ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குலாப் ஜாமுனை மிக்ஸில் செஞ்சுருப்போம் இல்லைனா நம்ம ப்ரெட்டில் கூட செஞ்சுருப்போம். இது வந்து சப்பாத்தியில் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி பீஸா இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்மளுக்கு பீஸா சாஸ் இல்லைனா வந்து ஹர்ப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம செய்யலாம் வாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, நான் மல்லி வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா தூளும் நான் இது கூட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு லாஸ்ட்டாக வந்து சால்ட்டும் சேர்த்திட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது சப்பாத்தி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தவாவில் 2 சைடும் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் மட்டும் நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் பட்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக. சப்பாத்தியை நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் சூப்பரான இந்தியன் ஸ்டைலில் நம்மளோட சப்பாத்தி பீஸா ரெடி. கெச்சப் வந்து இதுக்கு நம்மளுக்கு தனியாகலாம் தேவையில்லை, சூடாக இது தனியாகவே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் வந்து யாருக்கு தாங்க பிடிக்காது, அதுலேயும் ஹெல்தியரான ஆப்ஷன் நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. ரோல் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸை இன்னும் ஹெல்தியாக ஆகிறதுக்காக நான் இது கூட கேரட், கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு தவாவில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேங்க. அதில் வந்து 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே சின்ன சைஸில் ஒரு ஆனியன் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே உப்பு போடணும் வெங்காயம் வதங்கிறதுக்குன்னு அவசியம் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்திக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சேர்க்குறப்போ பார்க்குறப்பவே நல்லா கலர்ஃபுல்லாக அப்பிடைசிங்காக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிற ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன்.
சில்லி சாஸ் வந்து உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இங்கே என்கிட்ட இல்லை. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் அதுக்கப்புறமா வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சப்பாத்தி ஆட் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பெப்பரோட காரம் பிடிக்கும்னா நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து தட்டி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சூப்பரான சப்பாத்தி சமோசா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து மைதாவில் கோதுமை மாவில் நார்மலாகவே வந்து சமோசா செஞ்சுருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியில் வந்து சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரவுண்டாக இருக்க சப்பாத்தியை ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஹாஃபாக கட் பண்ணதுக்கப்புறமா கோன் ஷேப்பில் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். கோன் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக பொட்டேட்டோ மசால் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு தவாவில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாக, அதை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக, அதையும் நான் சேர்த்தி நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நம்ம இடித்து வச்சது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பும் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடியும் எடுத்து சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறமா 1 பொட்டேட்டோ சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க. உருளைக்கிழங்க நல்லா மசித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க சப்பாத்தியோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக. நம்ம கார்னர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான ஹெல்தியான சப்பாத்தி சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக சப்பாத்தி மசாலா சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து பச்சை மிளகா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை தக்காளியும் சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்து மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து வேகட்டும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்திக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயராக சப்பாத்தி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை சேர்த்திக்கிறேன். சப்பாத்தி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் உங்களுக்கு வந்து பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சப்பாத்தி மசாலா சில்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.